ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பிறக்கும் போது மூடிய கைகளோடு பிறக்கிறாய், இறக்கும் போது திறந்த கைகளோடு போகப் போகிறாய். என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்கிறாயாம்? இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இருக்கும்போது கனிவான இதமான வார்த்தைகளை விட இனிமையானது எதுவும் இல்லை தங்கமே. கூடியவரை நீ மற்றவங்கள்ட்ட பேசுற போது கடுமையான சொற்களை அறவே தவிர்த்து விடு. அந்த பழக்கத்தை வழக்கமாக்கிக்கொள். எல்லோரிடமும் நன்கு பழகு தங்கமே, அன்போடு பழகு. நல்லது கெட்டது பற்றி பேசு, அப்போத்தான் வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும். எந்த ஒரு மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவன் நிச்சயம் வாழ்க்கையில் நன்றாகத்தான் இருக்கும். இதை பின்பற்றினாலே வாழ்க்கை சிறப்பாக, மிகச்சிறப்பாக இருக்கும் தங்கமே. உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரக்கூடிய, மிகப்பெரிய இன்பத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் மீதான நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நான் நியாயத்தைத்தான் தருவேன். இழந்து போன அனைத்தையும் நீ பெறப்போகிறாய். இதை மட்டும் நீ உறுதியாக நம்பியிரு. இன்று உன்னுடைய துன்பங்கள் முழுவதும் உன்னை விட்டு விலகிவிடும். மிகப்பெரிய சோதனைகள் எல்லாம் மிகப்பெரிய சாதனைகளாக நான் மாற்றித்தரப்போகிறேன். உன்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் இமித்து கலங்கி கொண்டிருக்காதே. உன் பிரார்த்தனையை, வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவேன். எதற்காகவும் என் பிள்ளை கலங்கக்கூடாது. விரைவில் உன் வாழ்வில் புத்தம் புது மாற்றம் நிகழ உள்ளது. நீ நன்றாக இருக்கப் போகிறாய். உன்னுடைய எதிர்காலம் நன்றாக பெற்று நீ நல்லபடியாக வாழப் போகிறாய். தங்கமே, கோபத்தில் சாதிப்பதை விட ஒருவன் பொறுமையால் மிக அதிகமானவற்றை சாதிக்கலாம். உன்னுடைய பொறுமை உனக்கு பலவற்றை பெற்றுத்தர உள்ளது. நீ கஷ்டப்பட்ட நாட்கள் இன்றோடு முடிந்து விட்டது. மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரப்போகுது. கஷ்டப்பட்ட நாட்களில் இருக்கின்ற வேதனையை மட்டும் நீ கண்டு கலங்கி கொண்டு இருந்தாய். அதில் நீ என்ன அனுபவத்தை பெற்றாயோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு உன்னுடைய கஷ்டங்களை இப்போதே, இந்த நிமிடமே, இந்த நொடியே விட்டுடு. உன்னுடைய பொறுமைக்கான மிகப்பெரிய பலன் உன்னுடைய கையில் கிடைக்க செய்ய போகிறேன். பொறுமையோடு இரு. பொறுமையோடு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நான் அடிக்கடி உனக்கு சொல்லி உள்ளேன். நியாயம் உன்னிடம் இருக்கும்போது, தர்மம் உன்னிடம் இருக்கும்போது உன்னை புரிந்தவர்கள் உன்னிடம் தானாக வருவார்கள். உன்னை புரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, உன்னிடம் பிரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தானாக வருவார்கள். உன்னை சிறிதும் புரிந்து கொள்ளாதவர்கள் தான் உன்னை விட்டு விலகி சென்று இருக்கின்றார்கள் நினைச்சுக்கோ. கர்மத்தின்படிதான் அது நடந்து கொண்டிருக்கிறது. நீ எந்த அளவிற்கு சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்பதில் பெருமை கிடையவே கிடையாது. உன்னுடைய இன்பத்திலும் உன்னுடைய துன்பத்திலும் உன்னோடு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதுதான் நீ எந்த அளவிற்கு இப்போது உன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது தெரியும். உன் வாழ்விலேயே மிகப்பெரிய சிறப்பு இதுதான். தொடர்ந்து நீ உழைத்துக் கொண்டே இரு. தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் நிச்சயமாக வெற்றியாக மாறிவிடும். எந்த சூழ்நிலையும் உன்னை காப்பாற்ற இந்த சாய் நான் இருந்து கொண்டே இருப்பேன். நல்ல நல்ல பேர்களை எல்லாம் சம்பாதித்து உயரிய வாழ்க்கை வாழப்போகிறாய். சிலர் இப்போது உன் மனதை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. தொல்லை விட்டது என்று பேசாமல் இரு. கஷ்டப்படுத்தி விட்டு அவர்கள் வெளியே சென்று விடுவார்கள். எவ்வளவு நாள் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பார்கள்? அவர்களுக்குள் நுழைந்து அவர்களின் செயலையும் சொல்லையும் நான் மாற்றி அமைத்து விடுவேன். நீ அவர்களின் வழி செல்ல வேண்டாம். நீயே பார், இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது, எப்படி மாறியது என்று நீயே ஆச்சரியப்பட்டு எனக்கு நன்றி கூறுவாய்.
என்னை எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் சாயப்பா, என்னை எப்படியெல்லாம் செய்தார்கள், அவர்களை முடக்கி உட்கார வைத்திட்டீர்களே, புரிய வைத்து விட்டீர்களே சாயப்பா, நன்றி சாயப்பா என்று ஆனந்த கண்ணீரோடு என் ஆலயத்திற்கு ஓடு ஓடி வரப்போகிறார். உன் வாழ்வில் வார் தென்றல் வீசப்போகிறது, உன் வாழ்வில் ஒளி வீசப்போகிறது, உன் வாழ்வில் மனம் வீசப்போகிறது. அதற்கு இந்த சாய் நான் காரணமாக அமையப் போகிறேன். எப்போதெல்லாம் உன் மனம் வேதனைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சாயின் முன் வந்து உன் பிரச்சனைகளை சொன்னால் போதும், அந்த பிரச்சனையிலிருந்து நீ அந்த நிமிடமே விடுபட்டு விடுவாய். உனக்கு நிம்மதி பிறக்க செய்ய போகிறேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, கடந்த காலம் காணாமல் போய்விட்டது, எதிர்காலம் எதிர்பார்ப்பில் இருக்கிறது, ஆனால் நிகழ்காலமோ நிஜமாக நிற்கிறது. புன்னகை பூத்து புத்துணர்வோடு நடந்து வா தங்கமே, புதிய பாதை காத்துள்ளது என் பிள்ளைக்கு. உன்னை மகிழ்விக்க பூக்களோடு புதிய பாதை காத்துள்ளது. நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை, நீ தனியே அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை, அது வேறு யார் கையும் இல்லை. உன்னுள் இருக்கும் உனது தன்னம்பிக்கை மட்டும்தான். இந்த தன்னம்பிக்கையை நீ ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. உன் தன்னம்பிக்கை தான் உனக்கு பலமாக எப்போதும் இருக்கும். நம்பிக்கை இழந்தவர்கள் வெல்வது கடினம் தங்கமே, நம்பிக்கையோடு இருப்பவர்கள் வீழ்வது கடினம் தங்கமே. தோல்விக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் தங்கமே. பயிற்சி இல்லாமலும் முயற்சி இல்லாமலும் இருப்பதுதான் தோல்வி ஏற்பட செய்யும். உன்னை விட சிறப்பாக செயல்புரிபவர்கள் உன் கீழே இருக்கத்தான் செய்வார்கள், உன் மேலேயும் இருப்பத்தான் செய்வார்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கோ, தப்பில்லை. நீ சிறப்பாக செயல்பட்டு விடு, வெற்றி உனக்கு நிச்சயமாக இருக்கிறது. நீ அதிகமாக முயற்சி எடுக்கிறாய், இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் தோல்வி என்றதும் சோர்ந்து விடுகிறாய். வெற்றி என்று நிறைய பேர் கர்வப்படுவார்கள், ஆனால் நீ தோல்வி என்று சோர்ந்து போய்விடுகிறாய். தோல்வி என்று கர்வம் படவும் கூடாது, தோல்வி என்று சோர்ந்து போகவும் கூடாது. எதையும் நல்ல முறையில் எடுத்துக்கோ, எதுவுமே பாடம்தான். முயற்சி எப்போதும் கைவிடாதே. சிங்கமாக இருந்தாலும் பிறர் கண்ணுக்கு நீ பூனையாக இருந்துவிடு. உன் பலம் என்னவென்று உனக்கு மட்டும் தெரிந்தால் போதும். பிறருக்கு மற்றவர்களுக்கு உனது பலத்தை செய்கையால் காட்டினால் வெற்றி நிச்சயம் தங்கமே. உன் மனமும் சக்தி மிகுந்தது, அதனால் எதையும் சாதிக்க முடியும். நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதில் இருக்கிறது. மனதை புரிஞ்சுக்கோ, அதனை அதன் போக்கில் விடாதே. உன் கட்டுப்பாட்டில் வைத்து தேர்ந்தெடுத்த ஒன்றில் செலுத்து. வாழ்நாள் முழுக்க இவ்வாறே இருக்கணும்னு நீ நினைச்சுக்கோ. விட்டு விலகி நிற்கச் சொல்லும் விளாம்பலத்தோடு ஓடு. தொட்டு நின்றாலும் ஒட்டாதேன்னு சொல்லும் தாமரை தண்டு. இதுபோல் மனதை எங்கும் இல்லாத தேவையில்லாத விஷயத்தில் ஒட்டாமல் அலைபாய விடாமல் எதிலும் எப்போதும் சிக்கிக் கொள்ளாமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், வெற்றியும் நிச்சயமாக இருக்கும். என் உதவி யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு கிடைக்க செய்ய போகிறேன். ஆம் தங்கமே, என் நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.